Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல அத பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபுல் பிளவுஸ் வந்து எப்படி சீக்கிரமா தைச்சு முடிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோக்கு நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு புதுசா அப்படினா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சேனல் வந்து எப்படின்னா, ஒரு பிகினர்ஸ்க்கு எப்படியெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இருக்க போகுது. நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்திருக்காது, ஏன்னா கொஞ்சம் குட்டீஸ்க்கெல்லாம் எக்ஸாம் எல்லாம் இருந்தனால நம்ம வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. அதனால கோச்சுக்காதீங்க, உனி கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி சீக்கிரமாக தைச்சு முடிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நார்மல் பிளவுஸ் எப்படியும் எல்லாத்துக்கும் கட்டிங்கும் தெரிய போகுது. நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி வந்து பிளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து லைனிங்கையும் நம்ம மெயின் பீஸையும் வந்து ராங் சைட் ரைட் சைட் பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறனால கொஞ்சம் நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், ஏன்னா வீடியோ வந்து லென்த்தியாக போகக்கூடாது இல்லையா, அதனால கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். எப்படியும் தெரிஞ்சிருக்கும், மிஷினில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் இல்லாமல் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறது இல்லை. அதனால எப்படி வந்து சீக்கிரமாக தைச்சு முடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த டிப்ஸ் இருக்க போகுது இந்த வீடியோவில். நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம போட்டிருக்க பிளவுஸ் கட்டிங் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்து, நம்ம போட்டிருக்கிற கட்டிங் இல்லை நெக்கில் நேராக இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து இந்த மாதிரி நீவி நீவி விட்டு நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணுவோம். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் தைச்சு முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிரும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் சீக்கிரமாக ஒரு பிளவுஸ் அரை மணி நேரத்தில் தைச்சு முடிக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நம்ம எல்லாமே பிளவுஸை வந்து எப்படியெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணலாங்கிற வீடியோ வந்து நான் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மேலே ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம எல்லாமே கரெக்ட் பண்ணி தைச்சு முடிச்சுட்டு வாங்கும்போது பிசுரெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம கட் பண்ணும்போதே வந்து நம்ம மெயின் பீஸில் வந்துட்டு வந்து அதிகமாக தான் நம்ம கட் பண்ணியிருப்போம் கிளாத்து. ஆனால் வந்து லைனிங்கில் வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்டு தான் நம்ம வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, ஒரு கொஞ்சம் லைனிங்கோட ஒரு ஹாஃப் இன்ச் அதிகமாக நீங்கள் விட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையில்லாத கட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகாது. இது ஒரு இது கூட ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். நம்ம வந்து பிளவுஸ் வந்து அதிக நேரம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது ஒரு ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். லைனிங்கில் இருக்கிற அளவை விட ஒரு ஹாஃப் இன்ச் வந்து அதிகமாக கட் பண்ணிக்கோங்க. நெக் பீஸ்லேயும் ஹார்ம் ஹோல்லையும் வந்துட்டு நம்ம வந்து அதிகமாக கட் பண்ணக்கூடாது, ஏன்னா அதே ஷேப்பு கட் பண்ணோம் அப்படிங்கும்போது ஒரு லைனிங் வந்து முன்ன பின்ன ஆகும்போது நம்ம கிளாத்து வந்து பத்தாமல் போயிடும். அதனால் ஹார்ம் ஹோலுக்கு வந்து ஒரு இன்ச்சாக வந்து துணியை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, லைனிங் இருக்கிற மாதிரி அளவுக்கே வந்து மெயின் கிளாத் கட் பண்ணிடுறீங்க. அப்போ நம்ம வந்து பிளவுஸ் ஸ்டிச்சிங் ஒர்க் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மடிச்சு அடிக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்போது நம்மளுக்கு அந்த கர்வ் லைன்ஸ்லாம் வந்து நம்ம துணி வந்து பத்தாமல் போயிடும். ஃப்ரண்ட் பேக்கை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லீவை வந்து நான் எப்படி இது பண்ணேன்னா, அடிச்சு திருப்பி தான் போகிறேன், மடிச்சு அடிக்கல. ரைட் சைட் ஃபேஸ் பண்ணி அடிச்சு திருப்பிக்க போகிறேன். உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் கிளாத் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு கிளாத் விட்டுக்கோங்க, ஏன்னா அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் கை கிட்ட வந்து நம்மளுக்கு சுருண்டு போகாமல் இருக்கும் கிளாத்து. அதனால கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க கிளாத்து. உங்களுக்கு துணி பத்தாமல் வந்து ஒரே 80 மீட்டரில் வந்துட்டு 30 இன்ச் சைஸ்க்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படி துணிக்கு வந்து கம்மியாக இருக்குங்கும் போது நம்ம இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். மடிச்சு அடிக்கிறதுக்கு வந்து 1.5 இன்ச் துணி விடணும். இதுக்குன்னா ஒரு 1/2 இன்ச் இருந்தால் 1/4 இன்ச் இருந்தால் கூட போதும், நம்ம மடிச்சு அப்படியே திருப்பிக்கலாம். அந்த என்ன கஸ்டமர் எவ்வளோ கிளாத்து கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ண முடியும் இல்லைங்களா பிளவுஸு. அதனால் கிளாத்து எவ்வளோ இருக்குது தாராளமாக இருந்ததுன்னா நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். அது பிகினர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தெரியறது இல்லை. மடிச்சு அடிக்கணும்னா மடிச்சு அடிக்கிறதுக்கு மட்டும்தான் கிளாத்து விடுறாங்க. அடிச்சு திருப்புறோம், துணி வந்து கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு துணி கம்மியாக இருக்குங்க மடிச்சு அடிக்க முடியல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. துணி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கட்டிங்கே போடணும். மடிச்சு அடிக்கிறதுக்கு கிளாத் இருந்ததுன்னா நம்ம தாராளமாக 1/2 இன்ச் விட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம். துணி ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அடித்து திருப்பிக்கலாம். ரைட் சைட் ஃபேஸ் பண்ணி லைனிங் அடித்து திருப்பிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்து தேவைப்படாது. இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் தைக்கிறாங்கன்னா அதே மாதிரி தைக்கக்கூடாது. என்ன நம்மளுக்கு எப்படி கிளாத் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க.
பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் பயப்படக்கூடாது, எது பண்றோமோ அதுக்கு வந்து பயமே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்ம அதில் தெளிவாக இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஒரு பிளவுஸை வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். அதனால் நீங்கள் கவனமாக எந்த சுருக்கும் இல்லாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளவுஸ் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? எந்த சுருக்குமே இருக்கக்கூடாது. நீங்கள் வாங்குகிற லைனிங் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாஷ் பண்ண வந்து ஸ்ரிங்க் ஆகாது, சுருக்கம் வராது, மெயின் பீஸ்லேருந்து நமக்கு கீழே வந்து துணி வந்து லைனிங் வந்து தொங்கி போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நம்ம வாங்க போகிற ஒரு 40 ரூபா கொடுத்து பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா ஒரு நல்ல பொருளாக வாங்கிக்கலாம் இல்லைங்களா. அதை மைண்ட் பண்ணி நீங்கள் நல்ல கிளாத்தை வாங்கி கட் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு தப்புமே வராது. பிகினஸ் வந்து இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க, 30 ரூபா 40 ரூபாய்க்கு ஒரு மட்டமான கிளாத் கிடைக்குதுன்னு அது வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கும்போது நல்லா நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது. வாங்கும் போது ஒரு நீட்டான சுருக்கம் இல்லாமல் கிளாத்தை வாங்கி தண்ணியில் போட்டு அயன் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான தப்புமே வராது. இது நீங்கள் பிகினஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை, ஈஸியாக வந்து கட்டிங் போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்கோசரம் மட்டமான கிளாத்தெல்லாம் வாங்கக்கூடாது. மட்டமான கிளாத்துலாமே சுருக்கம் நிறையா இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளாத் வாங்காமல் கொஞ்சம் காட்டன் கிளாத்தாக வாங்கி தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு நிறையா லைஃப் லாங் வரும் அந்த பிளவுஸ். தைச்சிட்டு ஒரு மாதம் போட்டுட்டு அதை தூக்கி வீசுறதுக்கு நம்ம அதை வந்து அதை வாங்கவே வேண்டியதில்லை பார்த்தீங்களா. நம்ம அதிகமாக கிளாஸ் கொடுத்து வாங்கும்போது அதை நீட்டாக இருக்கும்போது நம்ம நிறைய நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து எந்த சுருக்குமே இல்லாமல் நம்ம ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இது முழுக்க முழுக்க வந்து பிகினர்ஸ் வந்து எப்படி எல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அடுத்த தப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அதிகமாகறதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு வந்து ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு ஒரே, இப்போ நம்ம பேக்கில் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் முடியுது அப்படிங்கும்போது அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேயே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை அப்படிங்கும்போது ரெண்டு சைடும் ரெண்டு ஸ்லீவுமே ஒரே சைடாக ஒரே கைக்கு வந்து நம்ம தைச்சிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பிகினர்ஸ் வந்து பெருசாக தப்பு பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் மெயினாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்டும் ரெண்டு ஸ்லீவு நம்ம ஃப்ரெண்ட்டை கட் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது நம்ம கவனமாக தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்லீவு தைச்சு முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெண்ட் எடுக்கிறீங்கன்னா தப்பில்லை, அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வெட்டும் போதே உள் வெட்டு எடுத்துட்டோம் அப்படிங்கும் போது ரெண்டு ஸ்லீவும் வந்து நம்ம கவனமாக தான் ஸ்டிச் பண்ணணும். எதில் முடிக்கிறீங்களோ, இப்போ ஃப்ரெண்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது ஃப்ரெண்ட்டே வர்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ரெண்டு சைடு வந்து ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஸ்லீவ் வந்து ரெண்டு கைக்கும் உள் வெட்டு ஃப்ரெண்ட் வர மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும். பிகினஸ் வந்து மோஸ்ட்லி தப்பு பண்ணுறது இதுலையாக தான் இருக்கும். ரெண்டு சைடு ஒரே ஸ்லீவை வந்து ஒரே கைக்கு ரெண்டு ஸ்லீவுமே தைச்சு முடிச்சிருவாங்க. அடுத்தது அந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃப்ரெண்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். ரெண்டு சைடு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்டும் எடுத்து வச்சுக்கணும். லைனிங்கை வந்து ஒரு சைடுக்கு லைனிங் இன்னொரு சைடுக்கு லைனிங் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த தப்புமே வராது. ஏன்னா ரெண்டு சைடுமே ஒரே பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டோம் அங்கும்போது நம்ம பிரித்து பிரித்து தைக்க வேண்டியதாக இருக்கும். அது நம்ம அடிச்செல்லாம் திருப்பிட்டோம் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லாங் தையல் வச்சு ஜாயின் பண்ணால் லைனிங்கும் பிரிஞ்சு வந்துடும், அதனால் நம்ம குட்டி தையலில் தான் தைப்போம். அடுத்தது பிரிக்கணுங்கிறது தான் ரொம்ப பெரிய ரிஸ்க்காக இருக்கும் நம்ம ஸ்டிச்சிங்களா, அதனால் நீங்கள் கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். இதுவும் வந்து நெக் லைன்லலாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும்போது நல்லா அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்கும். இது வந்து டைமண்ட் நெக் அப்படிங்கிறனால ஸ்கொயர் நெக்குங்கனால நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் வச்சு அடிக்க போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் கிளாத்தை வந்து உள்ளே விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. பிசுறீங்களா ஒன்றுமே தெரியாமல் கட் பண்ணிக்கோங்க. நம்ம செய்கிற வேலையை இதுக்கு அடுத்தது அது அதுக்கு அடுத்தது அது. நீங்கள் ஸ்லீவை முடிச்சுட்டு ஃப்ரெண்டு நீங்கள் பேக்கு தைக்கிறீங்கன்னா அடுத்தது பேக் தைச்சு முடிச்சுட்டு ஸ்லீவுக்கு போயிடும். அதே ஆர்டரில் நீங்கள் தைக்கும் போது கண்டிப்பாக ஒரு 10 பிளவுஸ் அதே ஆர்டரில் தைச்சிங்க அப்படிங்கன்னா அது கண்டினியூஸாக உங்களுக்கு ஃபாலோ ஆயிடும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம தேவையில்லாமல் ஒன்று முடிச்சு ஒன்று முடிச்சு ஒன்று நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸ்லீவை வச்சு முடிச்சுட்டு நம்ம அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட் பேக்கு தைக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், வேலை வந்து சட்டுன்னு முடிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றா நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஃப்ரெண்ட்டு வந்து இன்னொரு சைடு ஃப்ரெண்ட்டை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் அடுத்த சைடு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா பிகினஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே சைடு வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படிங்கும் போது ஒன்று தைச்சு முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக தான் தைக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த தப்புமே வராது. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒன்று தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக தான் தைக்கிறோமா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்லாம் வைக்கிறோமா இல்லை, சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த நான்
ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களா, எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நான் கிளாத் விட்டு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன், பார்த்தாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் கிராஸாக போயிடுச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து மெயின் கிளாத்தை வந்து பத்தாமல் போயிடுச்சுன்னா வெளியே அசிங்கமாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் சைடு ஆம்ஹோல் சைடு வந்து கொஞ்சம் கிளாத் அதிகமாக விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏதாவது தப்பு இருந்தால் கூட நம்மளுக்கு கிளாத்தை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து டாட் வந்து ஒரு பிளவுஸுக்கு வந்து மெயினான விஷயங்க. டாட் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம வந்து பிளவுஸை வந்து வேர் பண்ணவே முடியும். அதனால் நீங்கள் கொடுத்துருக்குற அளவு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டீங்க, பண்ணிவிட்டு நீடில் மார்க் போட்டிங்கன்னா எந்த தப்புமே வராது. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு மட்டும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் வச்சு காட்டுறேன், ஏன்னா அந்த பீஸில் நான் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியணும் இல்லைங்களா, நம்ம வந்து கரெக்டாக தான் லைனிங் வந்து முன்ன பின்ன வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கலாம். அதனால் வந்துட்டு அளவுகள் வந்து எக்ஸ்ட்ரா போகிறக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டிச்சிங் அலவன்ஸை தவிர நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கும் போது அதை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் மேலே கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, ஹாஃப் இன் கால் இன்ச்சுக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் வந்து அந்த லைனில் தான் வரணும். அப்போ அந்த லைனில் ஸ்டிச்சிங் வந்தால் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்குற அளவில் வந்துட்டு நம்ம கரெக்டாக பிளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். நீடில் மார்க் இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பேக்கு ரெண்டு பீஸுமே வச்சு தான் நான் நீடில் மார்க் போடுறேன், ஏன்னா அளவுகள் வந்து மாறக்கூடாது இல்லைங்களா. அதனால் ரெண்டு பீஸுமே ஒன்றா வச்சு தான் நான் நீடில் மார்க் போடுறேன். இது கட்டிங்லேயே நம்ம பண்ணலாம். ஏன்னா அப்படின்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கட்டிங் போட்ட அந்த லைனிங் இருக்கு இல்லைங்களா, அதை நான் வந்து நம்ம மெயின் பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது அளவுகள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி டாட் அளவுகள் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இதே நானாக இருந்தேன்னா லைட்டாக நாச்சஸ் கொடுத்துருப்பேன், நான் ஸ்டிச் முடிச்சிருப்பேன். ஆனால் வீடியோவில் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதில் அளவுகளில் மார்க் பண்ணி நீடில் மார்க் போட்டு காட்டுறேன். பிகினர்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சுருக்கங்கள் வருது, அவங்க கொடுத்த பிளவுஸை வந்து எனக்கு கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ண முடியல அப்படிங்கிற இதெல்லாம் வருது இல்லைங்களா, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கால் இன்ச்சில் கூட இந்த மாதிரி அளவுகள் மாறுறனால நம்மளுக்கு மிஸ்டேக்கு வரலாம். அதனால் அடுத்த தடவை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அப்போ அதுக்கப்புறமும் உங்களுக்கு முன்ன பின்னா அளவுகள் மாறி தப்பாக வருது அப்படின்னா கட்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். அது அந்த மாதிரி எதனால தப்பு வருது அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்ம தைக்கிறோம், நம்ம கட்டிங் போடுங்கும் போது அடுத்தவங்க வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம், அதில் சொல்லி கொடுக்கறத நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து அவங்க சொன்ன அளவுகள் நம்ம வச்சோமே பூ வரலையே அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம மேலே தான் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கும். ஒரு கால் இன்ச் அதிகமாக இருக்கும் இல்லை வேற ஏதாவது கிளாத்தை வந்து கொஞ்சம் விரிகிற கிளாத்தா இருக்கலாம். அதனால என்ன அப்படிங்கறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து 4 டாட் பிளவுஸ்ங்க. சைடில் வந்துட்டு கொஞ்சம் கப் வந்து லூஸாக இருக்கும், கப்பு லூஸாக கூட ஷோல்டர் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் வந்து 4 டாட் பிளவுஸ் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா கப் சின்ன சைஸாக இருக்கிறவங்க அப்படிங்கும் போது நம்ம 4 டாட் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஷார்ப்பாக வேணுங்கிறவங்களுக்கு கூட நம்ம 4 டாட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி என்னோடய பிளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 4 டாட் பிளவுஸ் தான் இருக்கும். ஏன்னா கப் லூஸ் எல்லாம் இருக்கும் போது நம்மளுக்கு ஷோல்டர் ஷார்ப் வந்து எனக்கு கொஞ்சம் ஷோல்டர் வந்து ப்ராடு, கை ஆம்ஹோலெல்லாம் பார்த்தீங்கன்னா 33 இன்ச்சஸ் தான் இருக்கும் அளவுகள். ஆனால் வந்து ஷோல்டர் வந்து 38 இன்ச்சு அளவுகளுக்கு இருக்கிற மாதிரி ஷோல்டர் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அதனால் கட்டிங் வந்து என்னோட பிளவுஸில் கட்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதுவே கண்டுபிடிக்கிறக்கே எனக்கு பல வருஷங்கள் ஆச்சு. என்ன தப்பு பண்ணுறோம், ஏன் இப்படி வருது அப்படிங்கிறது என்னோட பிளவுஸில் வந்து கொஞ்சம் அவங்க சொல்கிற அளவுகளும் நம்மளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படிங்கும் போது நம்ம தான் அளவுகளை வந்து எது பண்ணனால இது கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம தான் கொஞ்சம் கட்டிங்கில் ஸ்டிச்சிங்லேயும் நம்ம வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தவங்க ஸ்டடி மெஷர்மெண்ட்னா ரெடிமேடுக்கு தான் அதெல்லாம் பொருந்தும். நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்துட்டு கட்டிங் கொஞ்சம் வேறு மாதிரி போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து பர்ஃபெக்டான எந்த லூஸ் டைட்டும் இல்லாமல், அதாவது லூஸாக இல்லாமல் நம்ம ஒரு பிளவுஸை வந்து பர்ஃபெக்டாக தைக்க முடியும். அதே ஆரி பிளவுஸுங்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா ஆரி பிளவுஸ் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் டைட்லாம் வந்துச்சுன்னா பார்க்குறக்கே நல்லா இருக்காது. அதனால ரெடிமேடுக்கு வந்து நம்ம இந்த 38 இந்த சைஸ் 4 இருக்குங்க 5 இருக்குங்க அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம சேனலில் வந்து கட்டிங்கில் வந்து நிறையா சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நம்ம பொறுமையாக போகலாம், பொறுமையாக சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கும்போது நம்ம நீட்டாக சொல்லி கொடுக்கணும். நம்மளுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் வந்து ஏ
வீடியோ போடலைங்கிறோம் கேட்குறீங்க. அதனால் எனக்கு ரெண்டு குட்டீஸை வச்சுட்டு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா குட்டீஸ் எக்ஸாம் கொஞ்சம் ஃபீவர் உடம்பு சரியில்லாமல் போகனால கொஞ்சம் வீடியோவெலாம் எடுத்து எடுத்து மெமரியே ஃபுல்லாகிடுச்சுங்க. அது எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா கஸ்டமரையும் நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் நான் டைமுக்கு, குழந்தைகளும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இது வந்து வீடியோ போட முடியல. அதனால் கோச்சுக்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. பட்டி வந்துட்டு பட்டி ஸ்டிச் பண்ணுறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அளவுகள் வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி பட்டி வந்து நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு சரியாக வரதில்லைங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதே நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு பேக் வந்து அளவுகளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஷோல்டரில் ஸ்லாப் வந்து ஹார்ம் கோல் லூஸ் எல்லாம் எதுவுமே வராது. ஒரு பிளவுஸுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டும் பட்டியும் வந்து கரெக்டாக நின்னால் மட்டும்தான் அந்த பிளவுஸுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பிடி கொடுக்குற மாதிரி. அது ரெண்டுமே நம்ம ஒழுங்காக கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் பிளவுஸை வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கட்டிங்லேயும் நம்மளுக்கு இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக ஒரு நம்ம குட்டீஸ் எல்லாம் ஒரு நாள் வீட்டில் அம்மாட்ட கொண்டு விட்டுட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவான ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஒரு கட்டிங்கும் வீடியோவும், பேக்குக்கு ஒரு வீடியோவும், ஸ்லீவுக்காக ஒரு வீடியோவும், பட்டி எப்படி கரெக்டாக கட் பண்ணுறது, எந்தெந்த மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி கட் பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோ போடுறேன். அதனால் சப்ஸ்கிரைபர் வந்து கோவப்படாதீங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச கட்டிங் வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் பேக்கும் வந்துட்டு நான் கரெக்டாக வச்சுட்டேன். வச்சுட்டு அந்த பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பட்டியை வந்துட்டு நம்ம அளவுகள் வந்துட்டு ஆர்ம் ஹோல் சைடையும் மேலே ஷோல்டருக்கு எவ்வளோ அளவுகள் விட்டுருக்குமோ அது தகுந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஏற்ற இறக்கமே வராது. அதாவது லூஸ் இருக்குங்க, எனக்கு ஃப்ரண்ட் லூஸ் இருக்குங்க, கரெக்டாக ஃபிட் ஆக மாட்டேங்குது கப் ஷேப்பில் அப்படிங்கும்போது அந்த ஃபால்ட்டு எதுவுமே வராது. நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு கஸ்டமரை வந்து எந்த ஃபால்ட்டுமே சொல்ல மாட்டாங்க. ஷோல்டரில் வந்துட்டு நம்ம ஒரு நீட்டான ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த கஸ்டமரை வந்து நம்மளுக்கு ரெகுலராக வருவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் கட் பண்ணிவிட்டு நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து எந்த விதமான ஏற்றமே வராது. அந்த ஹார்ம் கோல் ஸ்டிச் பண்ணும்போது ப்ளஸ் மார்க் வந்துங்கிறது கண்டிப்பாக வந்துடும். அந்த ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட் பேக் மாறினால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பாடிஸில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி பார்க்கும்போது அந்த ஏற்றது இறக்கமாக வரும் இல்லைங்களா, அந்த ப்ளஸ் மார்க் வராது. அந்த இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக்கும் ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணி முடித்தா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஸ்லீவில் வந்து ப்ளஸ் மார்க் வந்து வரும். அப்படி வந்ததுனால தான் நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் பிகினருக்கு வந்து இதுவும் கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும், டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் புதுசாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா. பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து புது புது வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோ போடல அப்படின்னு கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரெகுலரா வீடியோ கொடுக்குறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கையோட கையோட ஓவர்லாக் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட மிஷின் இருக்குனாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் நம்ம சைட்ஸ் எல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு தைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பிசுறுகள் வந்து எவ்வளவு அளவு வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை விட எக்ஸ்ட்ரா எடுக்காம கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கும்போது எந்த ஒரு சுருக்கமுமே வராது. வி அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் வி அடிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீட்டாக நம்ம தைக்கும்போது நம்ம பிளவுஸ்லேயே வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணிடணும். நம்ம கரெக்டாக தைக்கிறமோ லூஸாக இருக்கோ டைட்டாக இருக்கோ நான் பிளவுஸை பார்க்கும்போது நீட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக தைக்கிறவங்களுக்கு லூஸாக வருது, எனக்கு கரெக்டான ஃபினிஷிங் வரமாட்டேங்குது, நீட்டாகவே வரல அப்படிங்கும்போது நீங்கள் எந்த அளவுகள் நம்ம ஃபினிஷிங் அளவுலேயே நீங்கள் வந்து லைனிங்கை வந்து கட் பண்ணிங்க அப்படிங்கும்போது ஒரு நீட்டான பிளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம ஊப்பட்டி ஐப்பட்டி வச்சு முடித்ததுக்கப்புறம் ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு நீட்டான ஒரு பிளவுஸ் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். லைனிங்கை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஓவர்லாக் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணுமாங்கிறது கிடையாது. நெக்கை வந்து அடிச்சு கூட திருப்பி நம்ம யூஸ் பண்ணலாம். அது அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேயே பிளவுஸ் வந்து நிற்காது, ரொம்ப லூஸாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக பிளவுஸ் முடிக்கணுங்கிறதுக்காக அவசரமாக அடிச்சு திருப்பணும் அப்படிங்கும்போது அடிச்சு திருப்புறதுக்கான அந்த லூஸுகள்லாம் வந்து பிளவுஸில் விழுகும்போது கண்டிப்பாக அந்த ஷோல்டரில் வந்து நம்ம வந்து பிளவுஸ்
நிற்காது. அதனால் எந்த பிளவுஸ் நம்ம கொடுக்குறாங்களோ துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து துணி இருக்கிற கிளாத்து மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதை வந்து நீங்கள் நிறைய பேர் ஃபாலோவே பண்ணுறதில்ல. கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 பிளவுஸ் 40 பிளவுஸ் அடிக்கும்போது இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் அவங்க செஞ்சுட்டே இருக்க மாட்டாங்க. கட்டிங் ஒருத்தவங்க போடுவாங்க, ஸ்டிச்சிங் ஒருத்தவங்க பண்ணுறனால அவங்க அவங்களுக்கு வேணால் அந்த மெத்தட் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கரெக்டாக வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அடித்து திருப்பணும், நம்மளுக்கு டைம் இருக்குது, அந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு திருப்பியும் ட்ரெஸ் கொடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அந்த கிளாத்தை வந்து அதிகமாக விட்டு மொத்தமாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த கிளாத்து வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிட்டிங்காக இருக்கும். லூஸாக இருக்கு துணியே லாங் இல்லாத போது கொஞ்சம் கண்டிப்பாக லூஸ் வருங்க. அதை வந்து நீங்கள் ரெண்டு மூணு தடவைக்கு செக் பண்ணிக்கோங்க. கிளாத்துக்கு வந்து நீங்கள் கேளுங்க, பத்தலைன்னா அடுத்த தடவை கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொடுங்கன்னா கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாங்க. ஒரு நம்ம நல்லா தைச்சு கொடுக்கும்போது இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. இது வந்து ஸ்கொயர் நெக் பிளவுஸ் அப்படிங்கிறனால நான் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸே எடுத்துக்கிறேன். நெக்குக்கு நம்ம ஸ்கொயராக மடிச்சு தான் ப்ளீட்டு வைக்கிற மாதிரி தான் நம்ம அடித்து முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு அப்படியே நம்ம அந்த டேர்னிங்கில் வரும்போது ஊசியை நிறுத்தி டேர்ன் பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ப்ளீட் அதிகமாக விட்டிங்கன்னா ஷார்ப்பாக வரும். எனக்கு இந்த ஷார்ப்னஸ் வந்து பிடிக்காது. ஏன்னா ஷார்ப்பாக இருந்ததுன்னா நம்ம வேர் பண்ணிக்கும் போது வேர் பண்ணிட்டு 2-3 வாஷுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டிச் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் நான் வந்து ரொம்ப ஷார்ப்பாக போட மாட்டேன். வீனுக்கு கொஞ்சம் கர்வாக தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு லைட்டான ஷேப் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அப்படி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஷார்ப்பாக தைச்சிங்கன்னா கூட அந்த இடத்துல வீ கட்டில் நம்ம கட் பண்ணி கொடுங்க. நம்ம டேர்ன் பண்ணுறது அந்த இடத்துல வந்து கட் ஆகி நம்மளுக்கு அந்த 2-3 வாஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கட் பண்ணி பிரிஞ்சு வந்துடும். கிராஸ் பீஸும் வச்சு பண்ணலாம். ஆனால் ரொம்ப கிளாத்து சுருக்கம் வரும். அதனால் ஸ்ட்ரெயிட் பீஸே நம்மளுக்கு போதும். அந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து பிசுறுகள் வந்து வெளியே வந்துடும். அதனால் அதையை வந்து பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் நெக் தைக்கும் போது பார்த்து இது பண்ணுங்கள். அடுத்தது நல்ல நகத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி நீவி விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக திரும்பி கொடுக்கும். அது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ்க்கான வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. டைமண்ட் நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டாப் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுவே வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே திரும்பி கொடுக்கும். வேணும்னா நம்மளுக்கு அப்படியே அடிச்சுக்கலாம் மிஷின் ஸ்டிச்சு. ஆனால் வந்து நம்ம எந்த ஒரு மார்க்குமே தெரியாத அளவுக்கு தான் நான் வந்து ப்ளவுஸ் போடுவேன். கையில் ஹேண்ட் எய்மிங் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவேன். மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா டபுள் நெக்கு டபுள் லைன் விழுந்தது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காதுன்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். வீடியோ தைச்சிருக்கு பார்க்கும்போதே நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திக்கோங்க. ஃபியூச்சரில் வந்துட்டு நான் எப்படி அந்த வீடியோ ஸ்டிச் பண்ணுறதுல நுணுக்கங்கள் சொன்ன மாதிரி கட் பண்ணுறதுல என்னென்ன நுணுக்கங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபியூச்சர் வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னென்ன புரிஞ்சுது என்னென்னலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பாக என்னோடய வீடியோமே எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எடிட் பண்ணி கண்டிப்பாக சேனலில் போடுறேங்க. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை வந்து நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் டிப்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.